ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாயகர் சதுர்த்தி விலாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் 3 days செலிப்ரேட் பண்ணோம், அதனால தான் எனக்கு வந்து எடிட் பண்ண ரொம்ப டைம் இல்லாமல் போச்சு. இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேலை இருந்தது, அதனால தான் லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எங்களோட வீட்டில், நாங்கள் சென்னையில் எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ண விலாக் தான் இது. எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே குளிச்சுட்டு சாமிக்கு நைட்டே வந்து நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன், பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சு நம்ம மஞ்சள் கொங்கலாம் வச்சு விளக்கேற்றி பூ போட்டு எல்லாரும் குளிச்சுட்டு ரெடியானோம். நான் வந்து என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டலும் பிடி கொழுக்கட்டையும் உருண்டையில் கொழுக்கட்டையும் மட்டும்தாங்க பண்ணியிருக்கேன். உள்ளே பூரணை வச்சு பண்ணுறது வந்து நான் பண்ணலை. மார்னிங்கே வந்து இது ஒரு 7:30-8 o'clock போலவே நாங்கள் இந்த வேலையெல்லாம் முடித்து சாமி கும்பிட்டுட்டோம் காலையில் 8 o'clock. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம். அது எங்கே போகிறோம் என்னன்றலாம் வீடியோ உள்ளே வருதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். அப்புறம் நான் செஞ்ச சுண்டலும் கொழுக்கட்டியும் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் இருந்தவங்க ரெண்டு வீட்டுக்கு மட்டும் கொடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சதே அப்படின்றதுனால எல்லாமே கடவுளுக்கு வச்சு படைச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் நான் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். போகும்போது இது வந்து எங்கள் வீட்டோட மெயின் ரோடுக்கு வந்தோம் அப்படின்னா, இங்கே வந்து சுயம்பு விநாயகர் இவர் ஆலமரத்தடியில் வந்து இருக்காரு. இது வந்து சின்னதாக ஒரு கோயில் மாதிரி கட்டி அங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. பெரிய பிள்ளையாரெலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுனால இது ரோடு ஓரத்தில் இருக்கிற கோவில்லையே வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அங்கே பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்ன தான் நம்ம வீட்டில் சுண்டல் கொழுக்கட்டை சக்கரை பொங்கல்னு செஞ்சாலும் கோவிலில் போய் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டும் சரி மன நிம்மதியும் சரி எங்கேயுமே வராதுங்க. எங்களுக்கு வந்து பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா கோவிலில் தர பிரசாதம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கோவிலில் பிரசாதம் தந்தால் வீட்டில் எவ்வளோதான் இருந்தாலும் அதை போய் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்றது இருக்கவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ குட்டீஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே வந்து ஊட்டிட்டோம். அவங்க அப்படியே சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னதுனால அங்கேயே ஊட்டிட்டு தண்ணியெல்லாம் குடிக்க வச்சு அவங்கள ரெடி பண்ணி நான் கூட்டிகிட்டு போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா என்னோடய நாத்தனார் வீட்டுக்கு, அதாவது என்னோடய மாமியார் மாமனாரும் அங்கே வந்திருந்தாங்க. ஸோ நாங்களும் அங்கே போயிருந்தோம். ரீசன் என்ன அப்படின்னா, எங்கள் நாத்தனார் வந்து பார்த்திங்கன்னா 4 years back வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் அவங்க வீடு கிரக பிரவேசம் பண்ணாங்க. அதனால அவங்க விநாயகர் சதுர்த்தி வந்து ஒரு ஹவுஸ் டே ஃபங்க்ஷனாகவும் சரி சென்டிமெண்டலாகவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் விநாயகர் சதுர்த்தின்றதுனால ரொம்ப ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் எப்போயுமே வந்து மார்னிங் இங்கே சிம்பிளாக செஞ்சுட்டு அங்கே தான் போவோம். 2-3 years அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷமும் அதே தான் பண்ணுறேன். அங்கே போகிறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா அக்கா வந்து சாப்பாடு பொரியல் குழம்பு எல்லாமே முடிச்சுட்டு இருந்தாங்க. கொழுக்கட்டையும் வடை இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து பெண்டிங் இருந்தது. என்னடா அக்கா வீட்டுக்கு வந்துட்டுமே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இவங்க வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 3 years back வந்து வீடு கொடுத்துருவாங்க. அதனால் இது வந்து ஒரு ஹவுஸ் டே ஃபங்க்ஷனாகவும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த விநாயகர் சதுர்த்தியும் வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அக்கா வந்து 3 babies இருக்கிறதுனால கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் வேணும் அப்படின்றதுனாலையும் சரி, ப்ளஸ் வந்து அவங்க எப்பவுமே விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணும்போது எங்களை எல்லாரையுமே வந்து கூப்பிடுவாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காகவும் சரி ரெண்டு விஷயத்துக்காகவும் தான் இங்கே வந்திருக்கோம். அதனால நான் வீட்டில் வந்து சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு என்னென்ன பார்த்தோன்னா உளுத்த வடை, கடலப்பருப்பு வடை, சக்கரை பொங்கல், பாயாசம் அண்ட் 2 types ஆஃப் கொழுக்கட்டை. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை பூர்ணமும் வச்சுருக்கோம், அண்ட் தென் தேங்காய் பூர்ணமும் வச்சு பண்ணுறோம், எள்ளு உருண்டை. மற்றபடி மதியம் நமக்கு சாப்பிட்றதுக்கான சாத பொரியல் கீரை இதெல்லாமே பண்ணிட்டுருக்கோம். இப்போ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ சமையல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா சமைக்க முடியாது, ஹெல்ப் பண்ணவே முடியாது. அதனால் நான் அந்தலாம் வந்து அவ்வளோ எடுக்கலை. பட் விநாயகர் டெக்கரேஷன் பண்ணுறது அதெல்லாம் மட்டும் நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ சும்மா சிம்பிளாக அப்படியே குக்கிங் ரொட்டீன் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்ப்பீங்க. வாங்க, கொழுக்கட்டைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து அக்கா பிசைஞ்சு கொடுத்துட்டாங்க. நான் வந்து பிடிச்சி வைக்கிறது தான் என்னோடய வேலை. இது வந்து வேர்க்கடலை வெள்ளம் போட்டிடுச்சுது. இது வந்து தேங்காவும் சர்க்கரையும் போட்டு பண்ணுது. ஸோ நான் வந்து பிடிச்சிட்ருக்கேன். பிடிக்கும்போது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து பிடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி சர்க்கிளாக இருக்கிறது வந்து வேர்க்கடலை இருக்கிறது, குடுமி மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய், இந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து ரெண்டுமே கலந்து உள்ளே வச்சுருக்கேன். எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கொழுக்கட்டை ஒரு பக்கம் ஸ்டீமில் வச்சுட்டு இந்த பக்கம் வடைக்கான மாவு அக்கா அரைச்சிட்டு இருந்தாங்க. நான் பிடிச்சிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் வந்து உளுத்த வடை வந்து போட்டு எடுத்துட்டோம். நாங்கள் இந்த மாதிரி உள்ள இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அக்கா கால கோலம் போட்டதை பெரிய பாப்பாவும் சின்ன பாப்பாவும் வந்து எங்களுக்கு கலர் பவுடர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வாங்கி வீடு ஃபுல்லாக வந்து கோலம் ஃபுல்லாக வந்து அவங்க கலர் பண்ணிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் ரொம்ப அழகாகவே கலர் பண்ணியிருந்தாங்க. பாருங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என் பையன் வந்து அவங்களெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்தான். நல்லா இருந்தது. அவங்க கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சரி நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்றதுனால நாங்களும் வந்து கண்டுக்கல. வெளியே போய் நீங்கள் என்னென்னா கோலம் கலர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். குட்டீஸ் கலரிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொழுக்கட்டையும் வடையும் வந்து முடிகிற ஸ்டேஜ் தான், உளுத்த வடை முடியுது. அடுத்து வந்து கலப்பருப்பு வடை வந்து போட்டு எடுக்கணும். எனக்கு உளுத்த வடை வந்து அந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக போட்டு நடுவில் ஓட்ட போட்டு அதெல்லாம் பண்ணுறது வராதுன்றதுனால அக்கா போட்டாங்க. நான் வந்து கலப்பருப்பு வடை வந்து ஃபுல்லாக நான் போட்டு எடுத்தேன். அடுத்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். விநாயகர் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா விநாயகரை சுற்றி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அங்கங்கே கொஞ்சம் டச்அப் வேலைலாம் இருந்தது, அதெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு விநாயகருக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விதமாக விநாயகருக்கு வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்க மாலை, அடுத்து சாமந்தி பூ மாலை, அடுத்து மணி, நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் ஜுவல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம் விநாயகருக்கு. எல்லாமே வந்து டெக்கரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா குட்டீஸும் வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் விளக்கில் என்னெல்லாம் ஊற்றுறது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து செஞ்சிட்ருந்தோம். பூஜை ரூம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமந்தி பூலையும் வந்து மாலைலாம் கட்டி போட்டு பூஜை ரூமும் வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டோம். விநாயகரும் டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம இலை போட்டு சாமி கும்பிட வேண்டியது தான். என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு வச்சுட்டா தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம், என்ன பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுற பாருங்கள். அதுக்குள்ளே இந்த மிதுன் குட்டி வந்து தூங்கிட்டு இருந்தவன் ஏஞ்சிட்டான். ஏஞ்சி ஒரே அம்மக்குழுங்காமல் எல்லாத்தையும் வந்து எடுக்கிறது தள்ளுறதுன்னு பண்ணிட்டு இருந்தான். அவனை சமாளிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு ஆள் சரியாக போச்சு. இப்போ விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கம்பு சோளம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கிட்ட வச்சுட்டோம் நாங்கள் சைடில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சமைச்சது வாங்கினது எல்லாமே வந்து இலையில வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். விநாயகர் எங்கள் வீட்டு விநாயகர் இப்படி தான் இருந்தார், ரொம்ப அழகாக இருக்குல்ல. என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா. அத்தை வந்து ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொறி வந்து தூவி விட்டுருந்தாங்க அங்கங்கே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. மோஸ்ட்லி விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் விளையக்கூடிய தானியங்களை தான் வந்து வைப்போம். இந்த மாதிரி வேர்க்கடலை சோளம் கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பழங்கள் இதெல்லாம் வந்து இப்போ வந்ததுதான் அம்மா சொல்லுவாங்க, வேர்க்கடலை சோளம்லாம் தான் நாங்கள் வச்சு கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், அப்புறம் வாழைக்காய் பொரியல், கொத்தாவரக்காய் பொரியல், அப்புறம் உளுத்த வடை, கடலப்பருப்பு வடை, கோழுக்கட்டையில் வந்து ரெண்டுமே, அப்புறம் பாயாசம் பண்ணியிருந்தோம். லெமன் ஜூஸ் வந்து குட்டீஸ் ரெடி பண்ணது, நாங்கள் செஞ்சதும் விநாயகருக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் பிடிச்சி லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் கடையில் வாங்கின ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். சாதம், வெல்லம், தயிர் இந்த மாதிரி எல்லாமே வச்சுட்டோம். அப்புறம் குத்துவிளக்கு ஏற்றி எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ சாமி கும்பிடலாம் வாங்க. நீங்களும் விநாயகர் சதுர்த்தி நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்த கேப்பில் அக்காவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. குட்டீஸ் எல்லாம் வந்து விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தோம். விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. எல்லாமே வந்து சூப்பராக சமைச்சோம், சாப்பிட்டோம், எல்லாமே பார்த்துருப்பீங்க விலாகில். அப்புறம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பசி, ஃபாஸ்டிங் இருந்ததுனால அப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு என்னால் முடியல. ஸோ எல்லாருமே வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது மொட்டை மாடிக்கு வந்து வந்திருக்கேன் அக்கா ஒரு வீட்டில். சும்மா உள்ளே இருக்கிறது கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் அவங்க மொட்டை மாடி அப்படியே ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தனை வீட்டில். பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மரம் செடியெல்லாம் இருக்கும். இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா வீடுங்கள்லாம் இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு. அங்கே கொஞ்சம் இந்த மாதிரி பிளாக் கலர் ஷீட் போட்ட மாதிரி ப்ளஸ் சிம்பிள் போட்டெலாம் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து பிளைண்ட் ஸ்கூல். இங்கே விக்டோரியாவோட ஓல்டு பில்டிங் அது, அது வந்து பிளைண்ட் ஸ்கூல். அது இன்னொரு வாட்டி உங்களுக்கு தனியாக எங்கள் நாத்தனோட வீடு கிச்சன் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ மொட்டை மாடி மட்டும் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம்.
மொட்டை மாடிக்கு உள்ள வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கேட் போட்டிருப்பாங்க மொட்டை மாடியில. உள்ள வந்தவொடனே இந்த பக்கம் வந்து கொஞ்சம் செடிங்கெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. செடிங்கெல்லாம் இருந்ததுன்னா நம்ம மாடிக்கு வரத்துக்கும் நமக்கு ஈவினிங்ல ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால பூச்செடிங்கெல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து கற்பூரவள்ளி, இது வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி, ஒத்தடுக்கு செம்பருத்தி பூதான் வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தக்காளி, ஐ திங்க் ஆமா பாருங்க தக்காளி வந்து குட்டி குட்டியாக காய்ச்சிருக்கு தெரியுதுங்களா தக்காளி. இது வந்து பாத்தீங்கன்னா பட்ரோஸ், கல்ல எல்லாமே பூத்து இருந்தது. இப்ப ஈவினிங் டைம்ன்றதுனால கொஞ்சம் எல்லாமே வந்து மூடிட்டு இருக்கு. இவ்வளவுதாங்க மாடியில வந்து கொஞ்சம் செடிங்க மட்டும் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கோழி எல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் மாதிரி வந்து போட்டு வச்சிருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கோழி மட்டும்தான் இருக்கு, சும்மா டைம் பாஸ்க்காக வச்சிருக்காங்க. அவங்க குட்டீஸ்க்கும் வந்து ஒரு நல்ல டைம் பாஸா இருக்கும் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு கேரிங் இருக்கும், பெட்ஸ் எல்லாம் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு கோழியும் ஒரு சேவலும் மட்டும் வச்சிருக்காங்க. அவ்வளோதாங்க மாடி வந்து இவ்வளோதான். இங்கே வந்து திணிச்சு வைக்கிற கல் ஒன்று வச்சிருக்காங்க. டேங்க் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் அதை எடுத்து அவங்க தொட்டி கட்டினதுனால டேங்க் வந்து இந்த பக்கம் சும்மா போட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க மாடி வியூ வந்து முடிஞ்சுது. அவ்வளோதாங்க இப்போது மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு நைட் மத்தியானம் செஞ்சதே பார்த்தீங்கன்னா நிறைய மீதி இருக்குது. அதை வந்து நம்ம நைட்டுக்கு வந்து அதே தான் சாப்பிட்டு இங்கேயே தான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு போகல, விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ண தான் வந்தோம். பட் இங்கே ஒரு இன்னொரு ஒர்க் வந்து நம்ம சடனாக அரேஞ்ச் பண்ணதுனால அந்த ஒர்க் வந்து நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோம், எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் நாளைக்கு விலாகில் வரும் கண்டிப்பாக. அதை வந்து நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோடு இந்த விலாக் வந்து முடியுது. இப்படி தான் நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம். அவ்வளோதாங்க நல்லா வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்களும் நல்லா விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாளைக்கு விலாக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போகிறோம், சூப்பரான ஒரு விஷயம் பண்ணுறோம். அதெல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ரெகுலராக நீங்கள் அப்போ தான் பார்க்க முடியும். ஓகேங்களா, இதோடு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். பாய், டேக் கேர். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.